இந்த படம் வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா வந்து நண்பர்கள் நிறைய பேர்லாம் சினிமா வாய்ப்புக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க நான் பார்த்துருக்கேன். அதில் மணிகண்டனுக்கு என்னுடைய கதைகள் பிடிச்சி போனதுனால அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அண்ணே நான் ஒரு படம் பண்ணலான்ட்டுருக்கேன், வெளியே கதை வாங்குகிற பிளான் இல்லை, நீங்கள் கதை தந்தீங்கன்னா நான் பண்ணேன். அதுக்கு தான் இந்த குயிகோ கதையை அப்போ சொன்னேன், சில சூழ்நிலைகள் அதை பண்ண முடியலை. அவர் அதுக்கப்புறம் வந்து காக்கா முட்டை பண்ணார், பண்ண ஒரு பாட்டு விதார்த் சார்ட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு குற்றமே தண்டனை ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு. அந்த இப்போ அதுக்கப்புறம் காக்கா முட்டை வந்தோடனே பாட்டை அவரை ஃபோன் பண்ணி அப்ரிசியேட் பண்ணேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு அந்த ஆண்டவன் கட்டளை கதையை வாங்கிட்டார், ஆண்டவன் கட்டளை வந்தது. அதுக்கப்புறம் அவர் இந்த படத்தை பண்ணுறதா இருந்தது, நான் பண்ணலை அவர். அந்த இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து ஜீ தமிழில் சுரேஷ்னு என்னுடைய நண்பர், அவர் இந்த ஹலோ இப்போ ஆகாலையெல்லாம் கூட இருந்தார், இப்போ ஒரு தனியாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பார்க்கிங்னு ஒரு படம், அதில் நடிச்சிருக்கவன் செய்கிறார், ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அவர். அவர் என்னை கூப்பிட்டு இப்படி சமீர் பரத்ராம்னு ஒரு ப்ரொடியூசர், மணிகண்டனுடைய கடைசி விவசாயியுடைய ஒரு ப்ரொடியூசர் அவர், அவரு உங்களை பார்க்கினார், இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை உங்கள்கிட்ட இருக்குதாம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கதையை அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டார், நம்பர் இருந்தாருக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நான் சமீர் பரத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவர் என்னை மறுநாளே ஆஃபீஸு வர சொல்லி மணிகண்டன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்கதா சொன்னார், நீ ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு அவரே கூப்பிட்டு என்னை வந்து அவர் தான் என்னை கமிட் பண்ணார். கமிட் பண்ணி அதுலேருந்து தான் அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிது. அப்படியே வந்து இந்த ஏஎஸ்டி ஃபிலிம்ஸில் நான் வந்து சேர்ந்தேன். அதனால் சமீர் பரத் சார் அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி, சுரேஷ் மணிகண்டன் விஜய சேதுபதி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தை பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் அந்த ப்ரொடியூசர் வேற ஒரு படம் எடுத்தனால பதிவு பண்ணதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்பட்டது, குயிகோன்ற டைட்டில். அது என்னுடைய நண்பர் கலைக்கூட்டு உதயம் தமிழன் டிவியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு, அவர் தமிழன் திரைப்பட நிறுவனம் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அந்த கம்பெனியில் தான் ஆக்சுவலி வந்து 2 வருஷமாக இந்த கம்பெனி இந்த தலைப்பை பதிவு பண்ணி வச்சுருந்தோம். அதில் கலைக்கோட்டு உதயத்துக்கு நான் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் சினிமாவை பற்றி புதுசு புதுசாக வரும், ஏன்னா சினிமாவை பற்றி நிறைய அனுபவம் இல்லாததுனால. அந்த சந்தேகங்களெல்லாம் எனக்கு அதிகமாக தீர்த்து வச்சது வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ஜேம்ஸு. ஜேம்ஸை வந்து ஓயாமல் டெய்லி ஒரு நாள் பேசலைன்னா எனக்கு புது சந்தேகம் வந்துடும். அப்போ அவர் எனக்கு பொறுமையாக எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு புரிய வச்சார் நிறைய விஷயங்களை, அதனால் ஜேம்ஸ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள், நம்ம எல்லா நண்பர்களும் அந்தண்ணன் ஆகட்டும், நம்ம முத்துராமலிங்கம், நம்ம உதயசூரியன், அப்புறம் வந்து நம்ம டெலிவிஷனில் கூட குணசேகர், தமிழ் இந்து அசோகன், ஏக்நாத்து, நம்ம வெற்றியெல்லாம் அடிக்கடி எனக்கு நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பார். அவர் சொல்கிறத கேட்டு தான் நான் ஆக்சுவலி என்ன முகத்தை காட்டுறதுலாம் ஆர்வமே இல்லாமல் இருந்தது, பேட்டி கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஸ்க்ரீனுக்கு வெளியே நிற்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. வெற்றி தான் இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானு சொல்லி அவர் தான் என்னையை பேச சொல்லி உற்சாகப்படுத்தினது அவர் தான், அதனால் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஒரு பாடு வந்து நான் இந்த லைனை வந்து லைட்டாக வந்து ஆண்டவன் கட்டளை டைம்லேயே யோகி பாபுக்கு சொல்லியிருந்தேன். யோகி பாபு வந்து இந்த கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து இந்த சினிமாவில் வந்து பார்த்ததில்ல, எனக்கு பெரிய சினிமா பரிச்சயம்லாம் கிடையாது. இதில் நான் பார்த்ததில் வந்து விதார்த் வந்து ஒரு நடிகரை தாண்டி அவர் மிக சிறந்த மனிதராக இருந்தார். ஏன்னா வந்து சினிமாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு உள்ளபடியே வந்து இந்த யோகி பாபுடைய டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் கேரவனுக்கு பின்னாடி இந்த எப்போவுமே 2 ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாங்க ஒரு டேட்டை கேட்டு. அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு 10 நாள் எங்களுக்கு விதார்த்த டேட்டு தந்தபோது ப்ரொடக்ஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் முதல்ல யோகி பாபு போர்ஷனையெல்லாம் முடிச்சிருங்கன்ட்டாங்க. அப்போ அவர் விதார்த்த எங்கள் கூட தான் இருந்தார். விதார்த்தை வந்து கொஞ்சம் அப்படியே உட்கார சொல்லிட்டு நாங்கள் வந்து முழுக்க முழுக்க எங்கள் கவனம் ஃபுல்லாக, ஏன்னா விட்டா அவர் போயிட்டார்னா பிடிக்கிறது கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டைமில் வந்து விதார்த்தை வந்து உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் அதுக்காக நான் வந்துட்டு அப்போயே மன்னிப்பு கேட்டேன். அவர் பரவாயில்ல தலைவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவரை பதிலுக்கு கிண்டல் அடிச்சுட்டு தான் நின்னார். அவர் வந்து மிக சிறந்த மனிதர், அதனால தான் அவரால் நல்ல நடிப்பை தர முடியுதுன்னு நான் நம்புகிறேன். விதார்த் சாரோட நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். விதார்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த துர்கா பிரியங்கா இவங்க எல்லாமே வந்து மிக சிறப்பான அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இளவரசனை, இளவரசன்ட்ட போய் நான் அந்த கதையை ஒரு நாள் சொல்கிறேன், சொல்லினா மறுநாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி 3 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்தது தம்பி, நான் இந்த கதையை தான் யோசிச்சிருந்தேன், பிரமாதமாக இருந்துன்னாங்க. அப்புறம் இந்த தயாரிப்பு நாங்கள் வந்து ஆரம்பிக்க போனது 2019
அது ஒரு 6 மாசமா கொஞ்சம் இழுத்துட்டு வந்த உடனே இளவரசன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் என்ன பிரச்சனைனாங்க இல்லைனா டிலே பண்ணுறாங்கன்னு ஒன்றும் கவலைப்படாதே வாங்க அப்படின்ட்டு தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியர் 1000 படத்துக்கு மேலே ஃபினான்ஸ் பண்ண ஒரு ஃபினான்சியர்கிட்ட என்னை அண்ணன் அனுப்பி விட்டாங்க போட்டால் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கும் கதை பிடிச்சி போச்சு பாபுவும் வந்து இது பண்ணிட்டுருந்தாரு அது அதுக்கப்புறம் கூட அண்ணன் வந்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க அது காரணம் வந்து இந்த படம் நல்லா வரணும் ரெண்டாவது பத்திரிகையிலேருந்து ஒரு தான் ஃப்ரெஷ்ஷாக வர்றான் இவனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி ஏன்னா நடிகராக அவர் சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம் வாய்ப்பு அவருக்கு நிறைய கிடைக்கும் என் மூலமாக தான் அப்படி ஒன்று வரணும்னு அவசியம் இல்லை இந்த வாய்ப்புக்காண்டியும் அவர் வரல அது தெரிஞ்சுது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கறையோடு வந்து தொடர்ந்து முயற்சிகள் பண்ணது நிறைய எனக்கு பண்ணாங்க இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அதனால் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது அதனால் இளவரசன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி முத்துக்குமார் வந்து பண்பலகன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அதாவது வட்டியை கொடுத்துட்டு படாத பாடுபடுற ஒரு கேரக்டர் அது அந்த கதாபாத்திரமாக சினிமாவை பார்க்கும்போது இது இவருக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஒரு படத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக என்கேஜாக காமெடியாக இருக்கும் அப்படி பண்ணியிருக்காப்புல அப்புறம் அந்தோணிதாசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து அவரோட மியூசிக் டைரக்டராக போட்டப்புறம் அவர் ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு அந்த சாங் ஆக்சுவலி இந்த ஏசிஓ பழைய சாங் எனக்கு படத்தில் வைக்கிற பிளானே கிடையாது பட் சாங்கை கொடுத்தவொடனே இந்த சாங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம் அப்படின்ட்டு இவர் வேறு யாருக்கோ போட்டாருன்னு நினைக்க இது போட்டிருக்கேன் இல்லை இது எனக்கு தான் வேணும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீன் எழுதி அதை வச்சுக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் சாங் கொடுத்தேன் ஒரு ஹிந்தி சாங் வேற ஒரு சாங் தும்பாஸ் ஆகிய ஒம்பேறு மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததில்ல இந்த கிளவி காட்டும் பௌசப்பார்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தேன் அதை விட பிரமாதமாக வந்து அவர் எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் வந்து ராஜேஷ் யாதவ் ராஜேஷ் யாதவ் வந்து எனக்கு வந்து சுப்பு சார் தான் ஏன்னா இந்த படம் வந்து இந்த கம்மலில் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சுப்பு சார் சுப்பு நாராயணன் அவங்க வந்து இந்த கதையை படிச்சுட்டு தான் ஏன் இது டிலே ஆகுது இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி இந்த படம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாளி சுப்பு சார் தான் சுப்பு சார் வந்து எனக்கு இவரை வந்து அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து எப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டு நாங்கள் இந்த முழு படத்தையுமே 35 நாளில் முடிச்சிட்டோம் கம்மலில் 40 நாள் கொடுத்தாங்க அதுக்கு 5 நாளை நான் உங்களுக்கு மிச்சப்படுத்தி 35 நாளிலே நாங்கள் வந்து முழு படத்தையும் நாங்கள் முடித்து கொடுத்தோம் எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் பத்திரிகையாளர்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் நான் ஒரு பத்திரிகையாளர் அதனால் இந்த படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் எழுத வேண்டாம் போட வேண்டாம் ஏன்னா வந்து நான் அதை செய்ய மாட்டேன் நீங்கள் ஒரு படம் எடுத்தாலும் நல்லா இருந்து தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அதனால் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து நீங்கள் பாராட்டத்தக்க படமாக இருந்தால் பாராட்டுங்க இல்லைன்னா உங்கள் விருப்பம் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி